எதுக்காக நம்ம டேக்ஸ் ஃபைல் பண்ணணும்னா, நம்ம எந்தெந்த ஊரில் கண்ட்ரியில் இருக்குமோ அந்த கண்ட்ரிக்கு நம்ம செய்யக்கூடிய கடமை டேக்ஸ் பே பண்ண வேண்டியது. யுனைடெட் ஸ்டேட்ஸில் கலெக்ட் பண்ணுற டேக்ஸ் வந்து நம்ம இந்தியாவோட மொத்த இன்கத்தையும் டேக்ஸில் பே பண்ணுறாங்க. $3.2 trillion டேக்ஸ் ரெவென்யூ. நம்ம இந்தியாவோட மொத்த இன்கமே $3.2 trillion. பார்த்திங்கன்னா அதுதான், அதனால தான் அந்த கண்ட்ரி இவ்வளோ பெருமையாக இருக்குது. தாராவின்னு ஒரு பாம்பேயில் இருக்குது, இன்கம் 20 லட்சங்கிறான், டேக்ஸே ஃபைல் பண்ணது கிடையாது. தட் இஸ் வை நம்மெல்லாம் புவராக இருக்கிறோம். டேக்ஸ் பே பண்ணுங்கள், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அமெரிக்காவோட மொத்த இன்கம் $23 trillion. நம்ம இந்தியாவோட இன்கம் வெறும் $3 trillion. சைனாவோட இன்கம் வெறும் $7 trillion. இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய கண்ட்ரியாக இருக்குதுன்னா, அமெரிக்காவில் இருக்க 33 கோடி மக்களும் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறாங்க. தட் இஸ் த கிரேட்னஸ். இந்த மாரல் தியரி நமக்கு எல்லாம் வரணும். நம்ம கண்ட்ரியை நம்ம உண்டாக்கணும்னா வி ஹாவ் டு பே டேக்ஸஸ். அதுதான் நம்ம பண்ணக்கூடிய முதல் கடமை. இதுதான் இந்த தியரியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அமெரிக்கா இவ்வளோ கண்ட்ரி, இவ்வளோ பெரிய கண்ட்ரியாக இருக்க காரணம்னா எவ்ரிபடி பேஸ் டேக்ஸஸ். தட் இஸ் த கிரேட்னஸ். இந்த டேக்ஸ் வந்து மினிமம் 10%, மேக்ஸிமம் 39%. நாங்கள்லாம் டேக்ஸ் பே பண்ணுறதுனால நாங்கள்லாம் ப்ரொடெக்டட். அந்த ஊரில் இருக்கிறத பெருமை எங்களுக்கு உண்டு. வி ஆர் பேயிங் டேக்ஸஸ். அதை தான் எல்லோரும் சொல்ல போகிறாங்க, ப்ளீஸ் பே அவர் டேக்ஸஸ் ப்ராப்பர்லி டு மேக் த கண்ட்ரி கிரேட். தட்ஸ் ஆல். தேங்க்யூ.